அனைவருக்கும் வணக்கம். தமிழக கால்நடை விவசாய சங்கத்தின் சார்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை முறைகள் நடத்த இருக்கின்றோம். பி ஆர் பாண்டிய மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியர் அவர்கள் அறிவித்ததுபடி நாங்கள் நடத்த இருக்கின்றோம். எதற்காக கேட்டீங்கன்னாக்க, 2023-24 புதுவை முற்றிலும் அழிந்திருக்கு. மேட்டூர் அணை ஆகஸ்ட் 7ஆம் தேதியே மூடப்பட்டதால் சம்பா தாரணி முற்றிலும் அழிந்து 100% இழப்பை இழப்பை விவசாயம் சந்தித்து இருக்கிறார்கள். அந்த இழப்புக்கு உரிய நிவாரணமாக எங்களுக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் அதை வலியுறுத்தியும் மேட்டூருடைய மரணத்தால் பல விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய இழப்பீட்டு மற்ற மாநிலங்களை பின்பற்றி எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இழப்பீட்டுத் தொகையை கணக்கெடுக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நேர்முக உதவியாளர் இருந்துதான் அந்த கணக்கெடுக்கணும். ஆனால் வர்ற தனியார் நிறுவன தொழிலாளி யாருமே இல்லாமல் அவங்களாம் ஒரு கணக்கெடுத்து மகசூல் அதிகமாக வளர்ந்த மாதிரி அவங்க பொய்யான கணக்கை கொண்டு வர்றாங்க. அந்த நடைமுறையை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வு மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பு இறுதி செய்வதை கட்டாயமாக்கணும்னு சொல்லியும் முந்தைய 3 ஆண்டுகளில் தற்போது உத்தேச மகசூல் அளவை 2 மாதங்களாக உயர்த்த வேண்டும் சொல்லியும் தேசிய வேர காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும். தனியார் நிறுவனத்தில் நாங்கள் காப்பீடு நிறுவனம் செய்யறாங்க. மத்திய மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது. அரசாங்கமே நேரடியாக செய்யணும் வலியுறுத்தியும் நாங்கள் இந்த போராட்டத்தை வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்டுக்கோட்டை மணிக்கூர்லேருந்து பேரணியாக புறப்பட்டு அருணாஞ்சலி முகத்தில் நாங்கள் சாலை முறை நடைபெற இருக்கின்றோம். இதற்காக அனைத்து விவசாயிகளும் வர்த்தக வியாபாரிகளும் பொதுமக்களும் நண்பர்களும் வருகைக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நன்றி வணக்கம். ஊரில் ரவிச்சந்திரன், தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர்.